இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லதும் கூட. நம்ம ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் கால் கப்பு காராமணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த காராமணி வந்து குழஞ்சு போயிடக்கூடாது, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த செர்ரி டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சின்ன தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இல்லைன்னா வந்து பார்ஸ்லி, இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு இதை வந்து இந்த பயறு இருக்கு இல்லையா, இதோட நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ அந்த வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிட்டு இதையுமே வந்து பயறு வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம், அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஒரு மிளகாயை வந்து நான் வந்து சின்னதாக வந்து துருவி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா இதோட லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல லெமன் ஜூஸ் சேர்க்கல, இல்ல அப்படின்னா வினேகர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த ஆலிவ் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இனிமே ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, சூப்பரான சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான் செய்யறது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.